Hi friends, this is Info Channel. In this video, we will talk about 2020. This is Bajaj Domino 250. This is the test drive. We will video about this video. We will promote this video in the available VDS. You can mention your contact number. If you subscribe to our Info Channel, subscribe to our bell button. Press the bell button. Let's see how this video is going. நியூவா லான்ச் பண்ணிருக்க பஜாஜ் டாமினார் 250 இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு பஜாஜில் டாமினார் 400 சிசியில் வந்தது. ஆனால் இப்போ நியூவா 250 சிசியில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. டாமினார் 250 பார்த்தவங்களுக்கு டாமினார் 400 எந்த மாதிரி கிராஃபிக்ஸோ எந்த மாதிரி டிசைன்ஸ்லேருந்தோ அதே சேம் செட்டப்பில் தான் இப்போ டாமினார் 250 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் செட்டப் ஆகலாம். இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் DOHC கொடுத்துருக்காங்க. 4-வேல்யூ லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட இன்ஜின் சிசி பார்த்தவங்களுக்கு 249 சிசி கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி எஃப்ஐ சிஸ்டமில் இந்த வண்டி வந்திருக்கு. அதேமாதிரி பார்த்தோம் இந்த வண்டியோட பவர் பார்த்தவங்களுக்கு 27 PS கொடுத்துருக்காங்க. 8500 RPM பவர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட டார்க் பார்த்தவங்களுக்கு 23.5 NM டார்க் கொடுத்துருக்காங்க. 6500 RPM பவரில் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தவங்களுக்கு 30 லிட்டர்ஸ் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் பார்த்தவங்களுக்கு 30 லிருந்து 35 இந்த வண்டியோட மைலேஜ் வரும்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட கியர் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு 6-speed கியர் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வண்டி 0 to 60 km 4.18 செகண்டில் இந்த வண்டி கிராஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்ன ஆட் பண்ணிக்கலாம், சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வண்டி சைட் ஸ்டாண்டில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டால் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இந்த ஃபீச்சர்ஸை இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்ப்போம். இந்த வண்டிக்கு சஸ்பென்ஷன் பார்த்தோம் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே உங்களுக்கு அப்சைட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே டாமினார் 400 பார்த்தவங்களுக்கு டவுன் சைட் சஸ்பென்ஷன் இருந்தது. ஒரு 250 சிசி செக்மெண்ட்டில் அப்சைட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கு. இந்த வண்டி ஒரு பெட்டர்னு சொல்லலாம். இந்த வண்டியோட டயர் சைஸ் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 100x80 17 இன்ச்சஸ் அலாய்வில் டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிஸ்கின் பார்த்தவங்களுக்கு டூயல் ஏபிஎஸ் சேனலில் டாமினார் 250 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு 300 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தவங்களுக்கு மல்டி ஸ்டெப் உங்களுக்கு 7-step அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டயர் சைஸ் பார்த்தவங்களுக்கு 130x70 கொடுத்துருக்காங்க. 400 கம்பேர் பண்ணும்போது 250 செக்மெண்ட்டில் உங்களோட டயர் சைஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிஸ்க் பார்த்தவங்களுக்கு 230 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. டாமினார் 400க்கும் 250க்கும் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்விங் ஆர்மில் வந்து உங்களுக்கு ஸ்டீல் குரோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பார்ப்போம். டாப் ஸ்பீடில் போனாலும் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாகவே இருக்குது. அதேமாதிரி சின்ன ஒரு பள்ள மேலே இறங்கினாலும் வண்டியோட சஸ்பென்ஷன் நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. இந்த வண்டியோட கன்சோல் பார்ப்போம். இந்த வண்டியோட டிஜிட்டல் கன்சோல் பார்த்தவங்களுக்கு 2018 வந்த டாமினார் 400 எப்படி இருந்ததோ அதே சேம் செட்டப் தான் இப்போ 250லேயும் கொடுத்துருக்காங்க. டாக்டோமீட்டர், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டலே கொடுத்துருக்காங்க. என்னென்ன இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்கன்னா நியூட்ரல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஆயில் இண்டிகேட்டர், அதே மாதிரி உங்களுக்கு ஆர்பிஎம் லிமிட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஃபியூல் கேஜ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, டைமிங் கொடுத்துருக்காங்க, ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க, மோட் இன்னொரு செட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுக்காத ஒன்றுனா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இந்த வண்டிக்கு கொடுக்கல. செகண்டரி கன்சோலில் பார்த்தவங்களுக்கு பஜாஜ் லோகோ கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஏபிஎஸ் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் இதில் கொடுத்துருக்காங்க. கன்சோல் பார்த்தவங்களுக்கு டே டைமில் நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி இந்த வண்டியோட கன்சோல் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் டிஸ்பிளேல இந்த வண்டியோட கன்சோல் கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போதே தெரியுது வண்டியோட கன்சோல் நல்லா விசிபிளாக தெரியுது. இந்த வண்டியோட சுவிச்சஸ் பார்ப்போம். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பாசிங் லைட், லோ பீம் ஹை பீம் சுவிச்சஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர் பட்டன், ஆர்என் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தவங்களுக்கு இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் சவுண்ட் எந்த அளவுக்கு இருந்து பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டியோட ஹெட் அண்ட் டெய்ல் லைட் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ஹெட் லேம்ப் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தவங்களுக்கு டிஆர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. டே டைமில் நல்லா விசிபிளாக இருக்குது. அதே மாதிரி ஹெட் லேம்ப் பார்த்தவங்களுக்கு டேலையும் சரி நைட் டைம்லையும் சரி வண்டியோட ஹெட் லேம்ப் வந்து நல்லா விசிபிளாக இருக்குது. வண்டியோட பாசிங் லைட்டும் நல்லா விசிபிளாகவே இருக்குது. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தவங்களுக்கு எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. ஒரு 250 செக்மெண்ட்டில்
எல்லாமே எல்இடி டிஜிட்டலில் கொடுத்த வண்டி சொன்னால் டாம்னா 250 சொல்லலாம். ரியரில் டாம்னா 400 எப்படி இருந்தோ அதே தான் சேம் செட்டப் டாம்னா 250லேயும் கொடுத்துருக்காங்க. டெயில் லைட்டும் உங்களுக்கு எல்இடியிலே கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸும் எல்இடியே கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஷீட்ஸ் பார்ப்போம். இந்த வண்டியோட ஷீட் பார்த்தோம், ஒரு 250cc செக்மெண்ட்டுக்கு ரைடர் ஷீட்டும் பில்லியன் ஷீட்டும் கம்ஃபர்டபுளாக கொடுத்த வண்டி சொன்னால் டாம்னா 250 சொல்லலாம். உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது டியூக் 250 சேவட் பைலன் 250ல் பார்த்தா உங்களுக்கு பில்லியன் ஷீட் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், லாங் ட்ரைவ் பண்ணவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் டாம்னா 250ல் பார்த்தா உங்களுக்கு பில்லியன் ஷீட்டும் கேபிள்ஸும் பார்த்தா உங்களுக்கு லாங் ட்ரைவ் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதேமாதிரி ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். டாம்னா 250 இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தா உங்களுக்கு 157mm கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வண்டியோட வெயிட்டும் பார்த்தா உங்களுக்கு 180 கிலோ இந்த வண்டியோட வெயிட்டு. இந்த வண்டி எந்தெந்த கலர்ஸ் வந்து பார்த்தா நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு சாக்கோல் பிளாக் பண்ணிட்டுருக்கோம், இதிலே வந்து சியான் ரெட் வருது. ரெண்டு கலர்ஸில் டாம்னா 250 லான்ச் பண்ணியிருக்காங்க. டாம்னா 250 ஆன் ரோட் வெள்ளூர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு 188,000 ரூபாய். இது ஆன் ரோட் ப்ரைஸ், வெள்ளூரோட ப்ரைஸ் இது. இதுவரைக்கும் நம்ம பஜாஜ் டாம்னா 250 இந்த வண்டியோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். நான் இந்த வண்டியை பற்றி ஏதாவது சொல்ல மாதிரிருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தா இன்ஃபோ சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.